தந்தை மகன் துயாவியானோர் பேராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று இறை வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு உயிரை அளிக்கின்ற கடவுள் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றது. முதலாவது வாசகத்திலே இது எஸ்ரேல் வாக்கினர் எசேய ஆகமனத்திலே நாம் கேட்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை, இதோ நான் புதிய வெண்ணுலகத்தையும் புதிய மண்ணுலகத்தையும் நான் படைக்கப் போகின்றேன். அந்த உலகத்தில் கண்ணீர் அநியாயம் எங்கே இருப்பதில்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்படி என்றால் அனைத்து மனிதரின் இதயத்தில் ஆண்டவருடைய உறவு, ஆண்டவருடைய உயிர் இருக்கும் பொழுது எங்கேயும் அநியாயம் அநீதியும் இல்லாத சூழ்நிலை, ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்புகின்ற அந்த நாள்கள். நற்செய்தியில் யோவான் நற்செய்தியில் நாம் கேட்கின்ற ஆண்டவர் இயேசு செய்த இரண்டாவது அடையாளம், தலைவருடைய மகனுக்கு உயிரளிக்கின்ற அந்த அடையாளம். இந்த அடையாளத்தில் நாம் பார்க்க வேண்டிய கருத்து, அந்த மனிதன் ஆண்டவர் இயேசுக்கு இயேசுவிடம் வந்து கபெர்நாகிலிருந்து வந்து கானாவிலிருந்து ஆண்டவர் இயேசுக்கு தன்னுடைய மகனை வந்து உயிரளிக்குமாறு கேட்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு, நீ செல், உன்னுடைய மகன் உயிர் பெறுகின்றான் என்று சொன்னார். அதை கேட்டு ஏறக்குரிய 39 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கபெர்நாகுக்கு அந்த மனிதன் திரும்பி செல்கின்றான். வழியோரமாய் அவனுடைய வீட்டில் இருந்த மனிதர்கள் வந்து அவனுக்கு அவனுடைய மகன் குணப்பெற்றதாக செய்தியை கூறுகின்றார். ஆகவே அந்த மனிதன், அவனுடைய வீட்டில் இருக்கின்ற அனைவருமே ஆண்டவர் இயேசுவில் விசுவாசம் கொண்டார் என்று நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் வார்த்தையை விசுவாசித்து அந்த மனிதன் கபர்நாமுக்கு சென்றான். இதுதான் விசுவாசம். காணாமலே செயல் நடக்கும் என்று விரும்புகின்ற நம்புகின்ற நம்முடைய இதயத்தில் நம்புகின்றது விசுவாசம். காணாமல் இருக்கின்ற செயல்களில் நாம் நம்ப வேண்டும், இது விசுவாசம் என்று எபிரேயர் திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இன்று உலகத்தில் அனைத்துமே நாம் பார்த்தால்தான் நம்புகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. ஆனால் விசுவாசம் காணாமல் இருக்கின்றவர்களில் நாம் நம்புவது என்கின்ற செயல் என்று நற்செய்தி நமக்கு கூறுகின்றன. ஆகவே கபெர்நாவில் இருந்த அந்த மனிதனின் குடும்பத்தினரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை, மாறாக அவர் விசுவாசித்தார். இது தான் நம்பிக்கை. ஆகவே நாமும் இந்த உலகத்தில் மனிதன் இதயத்தில் இருக்கின்ற நலவற்றில் நாம் விசுவாசம் கொண்டு நாமும் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவிமடைந்து வாழ்கின்றவர்களாக ஜெபிப்போம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை ஆசீர்வதிப்பராக. ஆமென்.